ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல் லவ் டாக்ஸ். இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் ரிலேஷன்ஷிப்பில் ஸ்மார்ட்டான பசங்களும் ஆவரேஜான பசங்களும் ஃபேஸ் பண்ணுற மாடர்ன் ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயில்டாக பேச போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன் அப்படின்னா, நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் எந்த மாதிரியான பையனாக இருந்தால் உங்கள் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஹாப்பியாகவும் லைஃப் லாங்கும் ட்ராவல் ஆகும் அப்படிங்கிறத நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலோட நோக்கம் நெகட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்கிற பசங்களை பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கு மாற்றுறது மட்டும்தான். ப்ராப்ளம் நம்பர் 1, ஓவர் எக்ஸ்பெக்டேஷன். ஆவரேஜான பசங்களை விட ஸ்மார்ட்டான பசங்க அதிக எக்ஸ்பெக்டேஷனை ரிலேஷன்ஷிப்பில் வைக்கிறதாகவும், அந்த ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்னால் ஸ்மார்ட்டான பசங்க ரிலேஷன்ஷிப்பில் நிறைய இஷ்யூவை ஃபேஸ் பண்ணுறதாகவும் ஒரு சர்வே சொல்லுது. அதுக்கு ஸ்மார்ட்டான பசங்க சொல்கிற ரீசன் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நான் பொட்டென்ஷியல், எனக்கு ஈக்குவலாக அந்த பொண்ணு இருக்கணும், அதனால் நான் எப்படி இருக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறனோ அதே மாதிரி அந்த பொண்ணு இருக்கணும் அப்படின்னு நிறைய கண்டிஷன்ஸை வைக்கிறதுனால நிறைய இஷ்யூவை ஸ்மார்ட்டான பசங்க தான் ஃபேஸ் பண்ணுறாங்க. அதுவே ஆவரேஜான பசங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ரொம்பவும் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, அந்த பசங்களோடைய செல்ஃப் எக்ஸ்டீம் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாவது அந்த பையங்களோட வேல்யூவே அவங்களுக்கு தெரியாததுனால தான் அவன் ஆவரேஜ் பையனாக இருக்கான். அதனால தான் அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து மேக்ஸிமம் எக்ஸ்பெக்டேஷனே பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதனாலேயே ஆவரேஜான பசங்க ரிலேஷன்ஷிப்பில் அதிக பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறதும் கிடையாது. ப்ராப்ளம் நம்பர் 2, சீட்டிங். இன்றைக்கி ரிலேஷன்ஷிப்பில் சீட்டிங் அப்படிங்கிறது ஒரு காமனான விஷயமாக மாறுற அளவுக்கு நிறைய சீட்டிங் ரிலேஷன்ஷிப்பில் நடக்குது. ஒரு பொண்ணு ஆவரேஜான பையன்கிட்ட உண்மையாக இருக்கிறத விட ஸ்மார்ட்டான பையன்கிட்ட உண்மையாக இருக்கிறதா சொல்லப்படுது. இதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, ஹியூமனோட சைக்காலஜி. எப்பயுமே லிமிட்டெட் எடிஷன் இருக்கிற ஒரு பொருள் மேலே தான் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆர்வம் அதிகமாக ஆரம்பிக்கும். அந்த பொருளை நம்ம இழந்துடக்கூடாது, இல்லை லூஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவோம், அதிகமாக கவனம் செலுத்துவோம். அதுவே ஒரு பொருள் மார்க்கெட்டில் சீப்பாக கிடைக்கிது, காமனான ஒரு பொருளாக இருந்துச்சு அப்படின்னா எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி வர ஆரம்பிக்கும். அந்த மென்டாலிட்டி காரணமாக தான் நிறைய பெண்கள் ஆவரேஜான பசங்களை ஏமாற்றிட்டு ஸ்மார்ட்டான பசங்களை நோக்கி நகர ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல மாற வேண்டியது அந்த பொண்ணு கிடையவே கிடையாது, பசங்க தான் மாறணும். எப்போ ஒரு பையன் ஆவரேஜான பையனாக இருப்பான் அப்படின்னா, அவனுடைய வேல்யூவை அவன் ரியலைஸ் பண்ணாமல் இருந்தால் மட்டும்தான் அவன் ஆவரேஜான பையனாக இருப்பான். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக எதை சொல்லலாம் அப்படின்னா, சர்க்கஸில் இருக்கிற அந்த சிங்கத்தை சொல்லலாம். அந்த சிங்கத்தை பார்த்து எல்லோரும் சிரிப்போம். அதுக்கு முக்கியமான காரணம், அந்த சிங்கம் வந்து அதோடய வேல்யூவை ரியலைஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால தான். ஒரு செகண்ட் அந்த சிங்கம் வந்துட்டு அதோடய வேல்யூவை ரியலைஸ் பண்ணிச்சு அப்படின்னா எல்லாரும் கோமாளியாக மாறிடுவான், அந்த சிங்கம் வந்து ராஜாவாக மாறிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஸ்மார்ட்டான பையனாக மாறுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், கோமாளியாவே அலையாதீங்க. ப்ராப்ளம் நம்பர் 3, ஸ்லேவரி. நிறைய பேர் இந்த பாயிண்ட் அக்செப்ட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஆனால் ரியாலிட்டி என்ன அப்படின்னா, இது உண்மையாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நிறைய பேர் இன்றைக்கி ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற பெயரில் ஒரு பொண்ணையோ இல்லை ஒரு பையனையோ அடிமை மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கீங்க. தயவு செய்து இந்த மாதிரியான முட்டாள்தனத்தை விடுங்க. இதில் அதிகமாக பாதிக்கப்படுறது யார் அப்படின்னா, கண்டிப்பாக ஆவரேஜான பையங்க தான் இந்த இடத்துல அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. ஸ்மார்ட்டான பசங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பொண்ணு கழுத்தை நெரிக்க வந்தாலேவும் அந்த இடத்த விட்டு நகர்ந்து வேறு ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு போயிடுறாங்க. ஆனால் அதுவே ஒரு ஆவரேஜான பையனாக இருந்தால் அப்படின்னா, அந்த பொண்ணு மிதிச்சுக்கிட்டே இருந்தாலும் அந்த பொண்ணோட காலை தொடர்ந்து கழுவி விட்டுக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு இதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, உங்களுடைய வேல்யூவை நீங்கள் இன்னும் ரியலைஸ் பண்ணலை அப்படிங்கிறது மட்டும்தான். நிறைய பொண்ணுங்க இந்த இடத்துல நான் கெத்து அப்படின்னு காட்டிக்கிட்டு இருப்பாங்க, அது பசங்க கூட நிறைய பேர் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் ஒரு அன்பை வந்து அந்த இடத்துல மிதிக்கிறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் நான் பதிவு பண்ணுறேன். எப்பயுமே அன்பு அப்படிங்கிறது ஒரு போதை மாதிரி தான். அதை நீங்கள் லிமிட்டாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஹெல்த்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் ஓவராக இன்டேக் பண்ணீங்க, அதை அதிகமாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களை ஒரு நாள் அழிக்க ஆரம்பிக்கும். அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு லிமிட்டாக எடுத்துக்கோங்க. ஃபைனல் அண்டு டேஞ்சரஸான ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இந்த பிரேக்கப். அன்லக்கீலி ஸ்மார்ட்டான பசங்க தான் பிரேக்கப் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டண்ட்டை சீக்கிரமாக பார்க்குறாங்க. ஆவரேஜான பசங்க பிரேக்கப் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டண்ட்டை பார்க்குறதில்ல. அதுக்கு அல்டர்னேட்டிவாக சீட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அன்லக்கியாக ஆவரேஜான பசங்க அதிகமாக ஃபேஸ் பண்ணுறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, உங்களுடைய வேல்யூவை நீங்கள் ரியலைஸ் பண்ணாதது. ரெண்டாவது வந்து உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல் ரொம்ப புவராக இருக்கிறதுனால அந்த பொண்ணு அழகாக அவங்கள சீட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்மார்ட்டான பசங்க கூட டேட்டிங் பண்ணிகிட்ருப்பாங்க. மூணாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் அதிகமாக கொஸ்டினை ரைஸ் பண்ண மாட்டீங்க. உங்களுடைய ரெக்யர்மெண்ட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கேட்குறதே கிடையாது. அந்த பொண்ணோட ரெக்யர்மெண்ட்டை மட்டும்தான் ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க.
இதை எல்லாமே தாண்டி ஓவர் திங்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே ஈஸியாக ஆவரேஜான ஒரு பையன் உள்ளே போயிடுறான். அதுக்கு முக்கியமான மைண்ட் செட் என்ன அப்படின்னா, நம்மளை விட எல்லோரும் பெட்டராக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி மட்டும்தான். ஆனால் அதுவே ஒரு ஸ்மார்ட்டான பையனோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம மற்றவங்கள விட பெட்டராக தான் இருக்கோம், ஸோ நம்ம யாருக்கும் குறைஞ்சவங்க இல்லை அப்படிங்கிற மென்டாலிட்டி ஒரு ஸ்மார்ட்டான பையன்கிட்ட இருக்கும். இதை எல்லாத்தையுமே தாண்டி ரிலேஷன்ஷிப்பை தவிர ஸ்மார்ட்டான பசங்களுக்கு அவனுடைய கேரியரோ இல்லை எஜுகேஷனோ தனியாக ஒரு லைஃப் இருக்கும். அதில் டிசிப்ளினாக அவனுடைய பிஹேவியராக ஃபாலோ பண்ணுவான். ஒரு பொண்ணுக்காக அவனுடைய ரெகுலர் டியூட்டியை எப்பயுமே விட்டுற மாட்டான், அதை எப்பயுமே பைபாஸ் பண்ண மாட்டான். ஆனால் ஒரு ஆவரேஜான பையன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போன உடனே அந்த பொண்ணு மட்டும்தான் உலகம் அப்படின்னு மாறி அவனுடைய லைஃபே அழிச்சிக்குவான். ஏன்னா சொல்கிறேன் அப்படின்னா, எப்பயுமே பொண்ணுங்க உங்களுடைய லைஃப்பில் ஒரு பார்ட்டாக இருக்கிற வரைக்கும் உங்களுடைய லைஃபு மட்டும் கிடையாது, அந்த பொண்ணு ஹாப்பியாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்துக்கிட்டு அந்த பொண்ணை ஒரு உலகமாக மாற்றும் பொழுதே அந்த பொண்ணுக்கு நிறைய டிசப்பாயின்மெண்ட் நீங்கள் கொடுப்பீங்க. அந்த பொண்ணோட ஹாப்பினஸ்ஸை உங்களால் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. காரணம், உங்களுடைய கேரியர் எஜுகேஷனில் நீங்கள் கோட்டை விட்டுருவீங்க. இதையெல்லாம் தாண்டி உங்களை நம்பி இருக்கிற அவங்க பேரண்ட்ஸுக்கே அவங்களுடைய பேசிக் திங்ஸை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. ஃபைனலாக, ஆவரேஜான பையன் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் பொண்ணுங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதாகவும், கம்பேர் டு ஸ்மார்ட்டான பையன் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை விட, ஸோ ஆவரேஜான பசங்க பொண்ணுங்களை ரொம்ப கேர் பண்ணி ரொம்பவும் நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சர்வே சொல்லுது. நான் சொல்லலை. முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய லைஃப்பை ஹாப்பியாக எடுத்துகிட்டு போங்க. ஒரு பொண்ணை கூட வர்றாங்க, நம்பி வர்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களையும் ஹாப்பியாக வச்சுக்க முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் அவேர்னஸாகவும் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்குற ஒரே ஒரு மோட்டிவேஷன். எந்த மாதிரியான வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.